எந்த ஒரு கேபிளுமே இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாக உங்கள் ஃபோனை உங்கள் கம்ப்யூட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு பிளைன் அப்படின்ற ஒரு ஆப் தேவை. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். இந்த அட்ரஸை அப்படியே நம்ம சிஸ்டமில் இருக்க க்ரோமில் வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டை இந்த ஆப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனும் உங்கள் கம்ப்யூட்டரும் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் டேட்டாஸ் காப்பி பண்ணுறது, இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஒயர்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க இன்னும் ஒரு 4 ஆப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க ஆப் டெலிகிராம் தீமர். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட டெலிகிராம் தீமை நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது டெலிகிராம் தீமோட நேம் என்னன்னு கேட்கும், அதை வந்து செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதனோட கலரு அண்ட் வந்து இது வந்து டார்க் மோடில் வேணுமா இல்லை வந்து லைட் தீமில் வேணுமா அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 12 இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும், அதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிங்களையா அதனோட ப்ரிவியூ வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு கீழே கிரியேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு டெலிகிராம் சாட்டுக்கு வந்து அதை அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தீம் வந்து அப்ளை ஆயிடும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க ஆப் டூலி டைனி. நம்ம வீட்ல எப்படி ஒரு டூல் பாக்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போனுக்கு இந்த ஆப் கண்டிப்பா வேணும். இந்த ஆப்ல வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கேசஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிருக்கீங்க, அதை அப்படியே கேபிட்டல் லெட்டர்ல மாத்துறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே அதை காப்பி பண்ணி கீழே இருக்க என்டர் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்றதுல பேஸ்ட் பண்ணிருங்க. மேல வந்து அப்பர் கேஸா லோயர் கேஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து சேஞ்ச் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல இருந்த டெக்ஸ்ட் எல்லாமே கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட லெட்டரை மட்டும் மாத்தணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் டெக்ஸ்ட்ல யூ அப்படின்னு கொடுக்குறேன் நான், அண்ட் வந்து ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்ல வந்து சி அப்படின்னு கொடுக்குறேன். கீழே ரீப்ளேஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எந்தெந்த இடத்துல யூ இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா சீனு வந்து மாறிடும். டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் இதுல டூல் இருக்கானா இல்ல, இமேஜுக்கும் டூல் இருக்கு. இமேஜ்ல பாத்தீங்கன்னா இமேஜை ரீசைஸ் பண்றதுக்கு, கிராப் பண்றதுக்கு அண்ட் ரொட்டேட் பண்றதுக்கு வந்து டூல் இருக்கு. அண்ட் வந்து கால்குலேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க கலர்ஸ் பிக் பண்றது, இமேஜ் பிக் பண்றது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது வெப் ஆப். உங்க போனோட ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்போட வெப் லிங்கை உங்களுக்கு ஆப் மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆப்பை ஓபன் பண்ணும் போதே உங்களுக்கு நிறைய நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து அதுல இருக்கும். அதை லாங் பிரஸ் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்கிரீன் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஆப் மாதிரியே உங்களோட ஹோம் ஸ்கிரீன்ல வந்து ஆட் ஆயிடும். ஆக்சுவலா அது ஆப் கிடையாது, யூடியூபோட வெப் பேஜ் இல்ல இன்ஸ்டாகிராமோட வெப் பேஜா வந்து இருக்கும். இந்த மாதிரி பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னா இப்ப யூடியூபோட ஆப்போட சைஸ் வந்து ஒரு 100 MB இருக்கு அப்படின்னா அதனோட வெப் பேஜோட சைஸ் வெறும் 1 MB தான் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 99 MB வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி எல்லா ஆப்ஸுக்கும் பண்ணும்போது உங்க போனோட ஸ்டோரேஜ் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷனோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.